காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். கர்ணன் வெற்றிக்கு அப்புறம் தனுஷ் அவர்கள் ஒரு அசுர வேகத்தில் ஓடிட்டு இருக்கிறாருன்னே சொல்லலாம். இப்போ தனுஷ் ஹாலிவுட்ல ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் பேரு தி கிரே மேன். அவெஞ்சர்ஸ் டைரக்டர்ஸ் ரூசோ பிரதர்ஸ் இயக்கத்துல கிறிஸ் எவன்ஸ் அவர்களோட சேர்ந்து தனுஷ் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. கிறிஸ் எவன்ஸ் யாருன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச கேப்டன் அமெரிக்கா. கர்ணன் படத்தோட டப்பிங் முடிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா கிளம்புன தனுஷ் அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சு கூட வரல. அதுக்கு காரணம் இந்த படத்தை ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு. ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா தி கிரே மேன் படத்தோட பட்ஜெட் பத்தின அபிஷியல் அப்டேட் வந்திருக்கு. தி கிரே மேன் படத்தோட பட்ஜெட் 200 மில்லியன் டாலர்ஸ். இந்திய கணக்குப்படி அதோட பட்ஜெட் 1500 கோடி. இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல நடிக்கிற முதல் தமிழ் ஹீரோவா நம்ம தனுஷ் சொல்லலாம். தனுஷ் அவர்களை தமிழ் சினிமாவுக்கே பெருமை சேர்த்த ஒரு நடிகரனும் சொல்லலாம். சினிமா அப்டேட்ஸ்க்காக நம்மளோட காந்தம் மீடியா யூடியூப் சேனலை எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.